வெறும் மாடாவே இருக்கு. மாடு ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. திமில் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு பயமா இருக்கு ஒரு மாதிரி. இந்த ஜல்லிக்கட்டு காளையெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் இப்பதான் நேர்ல பாக்குறேன் ஜல்லிக்கட்டு காளையெல்லாம். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய மாடு பாருங்க எருது. இங்க இருக்கக்கூடிய எல்லா மாடுகளும் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே யானை சைஸ்ல இருக்குங்க. அவ்வளவு பெருசா இருக்கு. இந்த எருதுங்கெல்லாம் பாருங்க பார்க்கவே பயங்கரமா அப்படியே பிரமிப்பா இருக்கு. ஒரு பிரம்மாண்டம்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இருக்கு. திமில் எல்லாம் பாருங்க. இந்த திமில் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. செம வேற லெவலுங்க. ஒவ்வொரு மாடும் அப்படியே ஊர்கோலமா அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க. ஜல்லிக்கட்டு மாடுகள் இது எல்லாமே ஜல்லிக்கட்டு மாடுகள் தான். இங்க பாருங்க நம்ம பையா விரும்மாண்டி பாருங்க எப்படி நின்றுட்டு இருக்கான் பாருங்க. சும்மா அப்படியே இதுதான் காங்கேயம் காளைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாரி அப்படியே செம அப்படி தில்லோட நிக்குது பாருங்க. குதிரையெல்லாம் வருது பாருங்க. மாடு ஊர்வலம், குதிரை ஊர்வலம், யானை ஊர்வலம், எல்லா ஊர்வலமுமே இந்த திருவிழாவில் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தீர்த்த குடம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. கண்ணு கட்டின தூரம் பார்த்தீங்கன்னா வெறும் மக்கள் வெள்ளமாக இருக்குது. தீர்த்த குடமாக தான் இருக்குது. நீங்களே பார்க்குறீங்க பாருங்கள். அப்பா செம்மைங்க. இந்த மாதிரி திருவிழாவெல்லாம் இது வாழ்க்கையிலே இன்னைக்கு தாங்க பார்க்குறேன். இவர் எங்கூர் முன்னாள் தலைவருங்க. ராஜ்குமார்னு பேர். மக்களுக்காக ஏகப்பட்டதை செஞ்சுருக்காருங்க. தன்னுடைய கை காசை போட்டெல்லாம் நிறையா பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மிக நல்ல தலைவருங்க இவர். Thank you.
காலையில எட்டரைக்கு வந்துட்டீங்களா? அப்புறம் கும்பாபிஷேகம் எல்லாம் பயங்கரமா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. புதன்கிழமை கும்பாபிஷேகம், இப்ப இன்னைக்கு வந்து தீர்த்த குடம் இல்லையா? ஓகே ஓகே, தீர்த்த குடமே வேற லெவல்ல பிரம்மாண்டமா இருக்கு. அப்ப கும்பாபிஷேகம் எப்படி இருக்கும்? லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு இருக்காங்க, அதானே? சரி ஓகே ஓகே. நங்கவள்ளி லக்ஷ்மி நரசிம்மர் சுவாமி கோயில் பார்த்தீங்கன்னா ரெட்டியார் சமூக மக்களுக்கு ஒரு நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இது குலதெய்வமாக விளங்கிட்டு இருக்கு. அந்த சமூக மக்கள் அதிகமாக, மற்ற சமூக மக்களும் இருக்காங்க, அந்த முக்குறிப்பிட்ட சொல்லணும்னா ரெட்டியார் சமூக மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு குலதெய்வமாக இந்த கோவில் விளங்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து, சாரி பக்தர்கள் வந்து இப்போது தீர்த்த குடம் மிக பிரம்மாண்ட முறையில் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த தீர்த்த குடம் போயிட்டே இருக்கு. லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் ஆலயம் எங்கே இருக்கு அப்படின்னா மேட்டூர்ல இருந்து சரியாக ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் நங்கவள்ளி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கு. இந்த கோயிலுடைய மேப் லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்க. சாமி வணக்கம். சாமி அவர் என்ன சாமி இங்க கும்பாபிஷேகத்துல பயங்கரமா கலந்துட்டு இருக்கீங்க? குலதெய்வம் பாருங்க நண்பா, இவரு ரொம்ப திக் ஃப்ரெண்டு, பக்கத்து வீட்டுக்காரரு. பாத்தீங்கன்னா இங்க வந்து கும்பாபிஷேகத்துல கலந்துட்டு நம்ம தீர்த்த குடம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஏதாவது ஒரு 2 வார்த்தைகள் ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க.